வணக்கம், நான் சூர்யதங்கராஜ், நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி. என்னோடய வேனிட்டியில் இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து கம்பல்சரியாக இருக்குங்க. இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, இந்த கோல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கோல்டு பின்ஸு, அப்புறம் சேஃப்டி பின்ஸ் இருக்கும். சின்னது பெருசுமாக நிறைய சேஃப்டி பின்ஸ் வந்து வச்சுக்குவேங்க. பஃப் நீட்டாக வந்து செக்யூர் பண்ணுறக்காக பெரிய சைஸில் இருக்கிற ஸ்லைட் பின்ஸும், சின்ன சைஸில் இருக்கிற ஸ்லைட் பின்ஸும் வந்து நான் வச்சுக்குவேங்க. அப்புறம் இது வந்து ஹேர் கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணால் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறக்காக இதில் வந்து நான் ஹோல்ட் பண்ணி வைப்பேன். அப்புறம் பிளாக் கலர் ரப்பர் பேண்ட்ஸு, அப்புறம் யூ பின்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வகையாக வந்து வச்சுருப்பேங்க. மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு, கொஞ்சம் இந்த பூவெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கரண்டு வராமல் இருக்கிறதுக்கு பெரிய சைஸில் யூ பின்ஸ் வந்து வச்சுருப்பேன். இந்த தின்னான யூ பின்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வச்சு நம்மளுக்கு ஹேர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வருது அப்படின்னா இதை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்க. பின்னும் வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். அதை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோக்குள்ளே நான் வந்து காமிக்கிறேங்க. இது வந்து ரப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது நல்லா வந்து ஒரு டைட்டாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட்ஸும் வச்சுருக்கிறேன். நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது வந்து எக்ஸ்ட்ரா கோல்டன் கலர் ரோப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக இந்த ரோபும் வச்சுருக்கிறேன். அதோட எக்ஸ்ட்ரா செயின்ஸும் வந்து வச்சுருக்கிறேங்க. இதெல்லாம் வந்து ஜுவல்லரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்கிறேன். மேக்கப் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பொருளெல்லாம் தாங்க அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கும். அதனால் இப்படி நம்ம செக்யூர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.